வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துலாம் பண்ணி கொடுத்துருங்க, அப்படியே பெல் ஐக்கனமே கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும், லைக் போட்டுவிட்டு நம்பர் ஷேர் பண்ணி கொடுங்க. தினசரி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 26/9/2021. இன்றைக்கு கீழ் நோக்கு நாள், செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம், புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி. இன்றைய சிந்தனை, பொறுமையே வாழ்வின் காயகல்பம். பொறுமையே வாழ்வின் காயகல்பம். இந்த தினத்திலே பிறந்தநாள்கடன் மனைவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள்கடன் மனைவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு பஞ்சமி, கார்த்திகை இன்றும் இருக்கிறது, அமிர்தியும் கூட நாளாக இருக்கிறது. கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி எதிரிலே இருளாழ்வார்க்கு திருமஞ்சன சேவை. பழனி ஸ்ரீ பள்ளியாண்டவர் புறப்பாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் புறப்பாடு. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 12:45 வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமியாக இருக்குன்னா சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரியர்களுக்கு. ராசி கட்டமர்களாமா, ரிஷபத்திலே ராகு, கனிராசிலே சூரியன் புதன் செவ்வாய், துலாத்திலே சுக்கர பகவான், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே வியாழம் மற்றும் சனீஸ்வர பகவான். ராசி பலன் பார்க்கலாமா. ஆன்பான மேஷம் ராசினிகளே, நட்பு பலப்படும், புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். கலைகளில் சிறந்த முன்னேற்றம் காணலாம். இயலிசை நாடகத்துடன் ஏற்றம் காணலாம். புதிய சந்திப்புகள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சங்கம் போன்றவற்றை இருப்பவர்கள், சமுதாய பணியாற்றுபவர்கள் தலைமை பொறுப்பேற்கலாம். சிறு தானியம் அவதானியம் உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான ரிஷபராசினிகளே, ஆதரவு கூடும், பொருளாதாரம் கூடும், தனவரவு சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள், முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். ஒரு சிறருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை, மாலை மகிழ்ச்சி மாறி மறைமையெல்லாம் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஆண்பான மிதனராசினிகளே, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும், அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும், அப்படித்தானே சொல்ல வேண்டும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள், முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். ஆறுடம் சொல்வோர், குறி சொல்வோர், ஜாதகம் பார்ப்போர் நல்ல முன்னேற்றம் காணலாம். பெரிய முனை சந்திப்பு கடை காத்திருக்கிறது. தங்க வெள்ளி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமியிட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான கடகராசினிகளே, தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தகவல்கள் தனவரவு கூட்டம். பிரிந்தவர்கள் பிரியத்தோடு ஒன்று சேரலாம். நட்பு வழியிலே பலகாரங்களை சாதிக்கலாம். உற்றார் பெற்ற சுற்றுத்தார் வழியிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது, தீர காத்திருக்கிறது. ஆண்பான சிம்மராசினிகளே, மனதில் தெளிவு ஏற்படும், புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், புதிய சந்திப்புகள் அமையும். தொழில் வாய்ப்புகள், வியாபார வாய்ப்புகள் சூடுபிடிக்கும். நல்ல முன்னேற்றமான ஆண்டை சொல்ல வேண்டும். மலர் வியாபாரிகள் மற்றட்ட மகிழ்ச்சி காணலாம். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் பெரிய வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான கன்னிராசினிகளே, தேர்ச்சி கூடும், நல்ல மன மாற்றங்கள் கிடைக்கும், மன மகிழ்ச்சி கூடும். சிறு தானியம், நவத்தானியம், அரிசின வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். புதிய தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்தாலும் ஏற்றுமை இருக்குமே சுவார் லாபத்தை கொடுக்கும். கடை சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். ஆண்பான துளராசினிகளே, பணிவான உங்கள் செயல்கள் பாராட்டை குட்டி தரும். எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள், புகழ்வார்கள். ஒரு சில வேண்டுமானால் உங்களை பிரச்சனை செய்யலாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். கவலைப்பட்டு என்னாக போகிறது. கண்டிஷன் இருக்கிற கவனமானது செல்லவும், பார்த்து செல்லவும். ஒரு சிலருக்கு கால் சம்பந்தப்பட்ட இடையே, பாதம் சம்பந்தப்பட்டே பிரச்சனை ஏற்படலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, கவலைகள் வந்தாலும் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள், கண்டுகொள்ள மாட்டீர்கள், அப்படித்தான் சொல்ல வேண்டும். வேகமாக செயல்பட்டு விறுவிறுப்பாக செயல்படுவீர்கள், நிதானமாகத்தோடும் செயல்படுவீர்கள். உங்களை புரிந்து கொள்ள முடியாது. காரி விட்டு கைகூட காத்திருக்கிறது. மனதிற்குள்ளே வெளிப்படையாக சொல்லவும் மாட்டீர்கள். கால வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. உற்றார் பெற்ற சுற்றத்தார் வழியிலே மனக்கசப்புகள் இருக்கத்தான் செய்யும், அனுசரித்து செலவும். ஆண்பான தனுசு ராசினிகளே, உங்கள் நேர்மை பாராட்டப்படும். உங்கள் தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக இருக்கும். மருத்துவ துறையில் மகத்துவம் காணலாம். ஜோதிட மருளாக சொல்வோர் நல்ல மாற்றங்களை பெறலாம், முன்னேற்றங்களை பெறலாம். குலதெய்வம் சென்று கூட வாய்ப்புகள் ஒரு சிறங்க அமையலாம். ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மகர ராசினிகளே, அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். உடல் நலம் சீராக, மனக்குழப்பங்களும் மாற காத்திருக்கிறது. பிள்ளைகள் வழியிலே தொலைகள் குறையும். பிள்ளைகள் வளர்ச்சி அற்புதம் அமைய காத்திருக்கிறது. பிள்ளைகள் வேலைவாய்ப்பு சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சுவாரி முயற்சிகள் கைகூடும். வரன்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினிகளே, அனுகூலமாக நடி சொல்ல வேண்டும்.
காரிவெட்டி கைகூடும். அடுத்த காரத்தை சிறப்பாக செய்வீர்கள். அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. கொடுக்கல் வாங்கலை கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜமையிட்டுக் கொள்ள வேண்டாம். பெண்கள் விலையிலே தக்க சமயத்தில் உதவிகள் எதிர்பார்க்கலாம். ஆண்பான மீனம் ராசினிகளே, குழப்பங்கள் வந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். சோதனைகளே சாயங்களாக மாற்ற கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் பேச்சினால் பல காரியங்களை சாதிக்கலாம். ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற முடிந்த சொல்ல ஏற்படலாம். விழிப்போடு பேசுங்கள், விழிப்போடு செயல்படுங்கள். எரிச்சல் பட வேண்டாம், கோவப்பட வேண்டாம். அன்போடு பேசுங்கள், பாசத்தோடு பேசுங்கள். நட்பு வகையிலே பல காரியங்களை சாதிக்கலாம். கால வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தங்கம் விலை வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பானர்களுடைய உங்களுக்கான சிறப்பான ஜோதிட ராசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக உடைந்த கண்ணாடியிலே முகம் பார்க்கக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புற விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.